மெய் பேசும் கிழடி நாம் வாழும் இந்த தமிழ் நிலத்தின் உண்மையான எல்லை எது? வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து இன்னொரு பதிவுல மெய் பேசும் கிழடி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதாவது நம் இலக்கியங்கள் பேசக்கூடிய விஷயங்களை கீழடி அகழாய்வு அறிவியல் பூர்வமா நிரூபிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு. தமிழகத்தின் எல்லை எது? இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்க எல்லை தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்போ இந்திய நாடு உருவாக்கப்பட்டு அது மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்படும் பொழுது சென்னை நமக்கு வந்து வடவேங்கடம் வேங்கடமலை திருப்பதி மலை வந்து ஆந்திராவுக்கு போனது தெரியும். அப்ப வடக்கு பகுதியில திருப்பதி மலை வரைக்கும் நம்ம தமிழகத்தின் எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா அத்து கேட்டாலும் சொல்லிட முடியும். உண்மையிலேயே அந்த திருப்பதியிலிருந்து கீழே முன்னாடி காலத்துல குமரிக்கோடுன்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம இந்திய பெருங்கடல். அதாவது முன்னாடி அதுக்கு கீழே வந்து கண்டம் தனி கண்டம் இருந்துச்சு, இடையில் குமரி ஆறு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடியது தமிழகத்தின் எல்லை, இதுதான் தமிழகத்தோட எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா எல்லாரும் சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். உண்மையிலேயே இலக்கியம் சொல்லக்கூடியது இதுதானா? குறிப்பா சங்க இலக்கிய காலத்துல இருந்த நிலை இதுதானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தொல்காப்பியரோட காலத்துல வடவேங்கடம் தான் எல்லையா இருந்துச்சு, வேங்கடமலை தான் எல்லையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வடவேங்கடம் தென்குமரி இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் நம்முடைய தமிழகத்தின் எல்லைன்னு சொல்லி தொல்காப்பியத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் அதை சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது இடம்பெறக்கூடியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரத்துலதான் இடம்பெறுது. சிறப்பு பாயிரம் அப்படின்றது அதை பற்றி பேசக்கூடிய தொல்காப்பியத்தில் இணைக்கப்பட்ட பகுதி. தொல்காப்பியம் எப்ப உருவாச்சு அப்படின்றத பத்தின ஒரு இணைப்பு பகுதி தான் அது. அப்போ அது தொல்காப்பியரால் எழுதப்படல. அப்ப தொல்காப்பியரால் எழுதப்படல அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாடி புறநானூறுல இதற்கான சான்று இருக்கு. தமிழகத்தின் தமிழ் பேசக்கூடிய நிலத்தின் எல்லை எது அப்படின்றதுக்கு இரண்டு பாடல்கள் சான்றாக இருக்கு. அதாவது புறநானூற்றினுடைய ஆறாவது பாடலும் பதினேழாவது பாடலும். அதுல அந்த ஆறாவது பாடல் புறநானூற்று ஆறாவது பாடல் ரொம்ப 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 முக்கியமான பாடல். அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடா அது பணிபடு நெடுவரை வடக்கும், தெனா அது உருகழு குமரியின் தெற்கும், குனா அது கரைபொரு தொடுகடல் குணக்கும், குடா அது தொன்று மதுர் பவ்வத்தின் குடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப வடா அது பணிபடு நெடுவரை வடக்கும், இந்த வரி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வடக்கு எல்லை எது? பணி நிறைந்த பணிபடு நெடுவரை, பணி நிறைந்த பணி படர்ந்த பணியால் சூழப்பட்ட நெடுவரை, நெடிய நெடிய அப்படின்றது சின்ன மலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது நீண்ட மலை. அப்ப அப்படிப்பட்ட மலை தொடர் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தா, நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் இமயமலை அப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா கட்டாயமா அது திருப்பதி மலையா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்றதுதான். நிச்சயமா இல்ல, வேங்கடமலை பனிபடர்ந்த மலை இல்ல. இன்னொன்னு, அது நெடுவரையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. நெடுவரை அப்படின்னா இப்ப நம்ம தொடர்ச்சிகள் சொல்றோம்லயா மலைத்தொடர், அந்த மாதிரியா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ அந்த நெடிய பனிபடர்ந்த மலை அது இல்ல அப்படின்றதுல இருந்தே நமக்கு உறுதியா தெரியுது, அது வடவேங்கடம் வேங்கடமலை திருப்பதி மலை கிடையவே கிடையாது அப்படின்றது. அப்போ பனிபடர்ந்த நெடிய மலை அப்படின்னா நம்மளுடைய அறிவு கேட்ட வரைக்கும் இப்ப நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் வரைக்கும் இந்த பகுதியில பனிபடர்ந்த நெடிய மலை அப்படின்னா அது இமயமலை மட்டும்தான். அதனால இமயமலை வரைக்கும் தமிழகத்தின் எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இந்த கவரிமான் பத்தி சங்க இலக்கியத்துல புறநானூர்ல எல்லாம் சான்றுகள் இருக்கு. இந்த கவரிமானோட இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஏன் தன் உடலில் இருக்கக்கூடிய முடி உதிர்ந்தா இறந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட உடல் தகவமைப்பு பனி நிறைந்த மலையில் வாழக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரிதான் அதோட உடல்ல முடி இருக்கு. அப்ப அந்த முடிகள் உதிரும் பொழுது வயது முதிர்வுலதான் அந்த முடிகள் உதிரும், அது இறந்து போகும் அப்படின்றதுதான் உண்மை. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த கவரிமான் எங்க வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா இமயமலை பகுதியில்தான் வாழ்ந்திருக்க முடியும். இப்ப இவங்க அங்க இருக்கு. அப்போ அந்த கவரிமான பத்தி இங்க பேசுறாங்க அப்படின்றதும் வந்து, இந்த தமிழ் நிலத்தில் கவரிமான் இருந்தது அப்படின்னா அப்ப இமயமலை வரைக்கும் தமிழ் பேசப்பட்டதுன்றதுக்கான ஒரு அது முக்கியமான ஆதாரம். இப்ப இது ரெண்டும் சங்க இலக்கியத்துல
நம்ம பார்க்கக்கூடிய நம் இந்திய நிலப்பரப்பின் எல்லைகளை பேசக்கூடியது. இதுக்கு இதுக்கும் கீழடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருக்கு. கீழடியில ரெண்டு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது சான்றா இதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடியில நிறைய கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. கண்ணாடி மணிகள், நம்ம ஆபரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மணிகள். இந்த மணிகள் நல்ல விலை உயர்ந்த மணிகளும் சாதாரண மணிகள் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த மணிகள் எல்லாமே எங்க இங்க கிடைக்கக்கூடியதா அப்படின்னா இல்ல, அது எல்லாமே இப்ப நம்ம இந்த குஜராத் சொல்றோம்ல அந்த பகுதியில கிடைக்கக்கூடியதுதான். அப்போ அந்த பகுதியில கிடைக்கக்கூடியது இங்க எப்ப எப்படி கிடைச்சது அதுவும் அப்படின்னு சொல்லும்பொழுது வணிக தொடர்பால கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அயல் நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு ஒரு இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய பொருள் அப்படின்றது எல்லாராலையும் வாங்கப்படக்கூடியதா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கட்டாயமா இல்ல. ஏன்னா அது விலை உயர்ந்ததா இருக்கும். ஆனா நமக்கு கீழடியில வந்து கொஞ்சம் மணிகள் கிடைக்கல, நிறைய பாசி மணிகள் கிடைச்சிருக்கு, கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து எளிமையா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல இருந்தே அது உள்நாட்டு உற்பத்தி பொருளா தான் இருக்கணும். அப்ப குஜராத் பகுதி உள்நாட்டு பகுதியா இருக்குது அப்படின்றது தெரியுது. இதை தாண்டி இன்னொரு சான்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பானையோட்டு கீரல்கள். கீரல்கள் அப்படின்னா என்னன்றத நான் இன்னொரு பதிவுல சொல்றேன். இப்போ இங்க நிறைய பானையோடுகள்ல கீரல்கள் கிடைச்சிருக்கு. இந்த கீரல்கள் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்தோட அங்க இருக்கக்கூடிய எழுத்து அந்த கீரல் முறையோட ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பல காலமாய் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்துச்சு. இன்னைக்கு கீழடி அகழாய்வு மூலமா அது ஆதாரபூர்வமா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது சிந்து சமவெளி நாகரிக பகுதி தமிழ் பேசக்கூடிய நிலப்பகுதியா இருந்திருக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது இந்த இரண்டு ஆதாரங்கள் வைத்து தமிழ் நிலத்தின் எல்லை அப்படின்றது இமயமலை வரை நீண்டி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நன்றி.